வணக்கம், வெல்கம் டு நேஷன் வாய்ஸ். பயிர் காப்பீடு திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பயிர் காப்பீடு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, இந்த பயிர் காப்பீடு திட்டத்தினால விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குது, இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், கட்ட வேண்டிய பிரீமிய தொகை, இதை பற்றி விரிவாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுப்போமா. ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த திட்டமானது தன்னுடைய நிலத்திலேயோ அல்லது குத்தை எடுத்த நிலத்திலேயோ ஒரு விவசாயி என்ன சாகுபடி பண்ணியிருக்கிறாரோ அந்த சாகுபடிக்கான இன்சூரன்ஸை அவர் கட்டணும். அப்படி கட்டுற அந்த பிரீமிய தொகையில் மத்திய அரசு பாதி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, மாநில அரசு பாதி ஷேர் பண்ணிப்பாங்க, மிச்சம் இருக்கிற தொகையை தான் விவசாயி கட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது இயற்கை சேதாரம் ஏற்பட்டு அவருக்கு எதிர்பார்த்த அந்த மகசூல் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து அவர் கை கொடுக்குது. பெரிய அளவுக்கு லாபம் இல்லைனாலும் அவர் போட்ட அந்த முதலை, அவர் அந்த நிலத்துக்காக செய்த அந்த முதலீடை இந்த இன்சூரன்ஸ் ஆனது பெற்று தருது. அப்படிதான் இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கு. சரி, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, பட்டா. அவர் ஒரு விவசாயி இருக்காரு, அவரோட பேர்ல லேண்ட் இருக்கு, அவர் அங்கே சாகுபடி பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ அவருடைய பேர்ல பட்டா இருக்கணும், அப்புறம் பேங்க் பாஸ்புக் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். பேங்க் பாஸ்புக்லையும் ஆதார் கார்டுலையும் பேர் ஒரே மாதிரி இருக்கணும். இது போக அவர் அங்கே என்ன சாகுபடி பண்ணியிருக்கிறாரு, என்ன விவசாயம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, அவர்கிட்ட போய் அடங்கல் வாங்கிட்டு வரணும். அவர் அந்த அடங்கலில் என்னென்ன சர்வே நம்பரில் என்னென்ன போட்டிருக்காரு, அதாவது சர்வே நம்பர் 345, அதோடைய அளவு வந்து 10 சென்ட் இருக்குது, 20 சென்ட் இருக்குல்ல, 1 ஏக்கர் இருக்குது, அந்த சர்வே நம்பருக்கான பட்டா நம்பர் இது, அதில் வந்து இத்தனை சென்ட் இடத்துல அல்லது இத்தனை ஏக்கர் இடத்துல நெல் சாகுபடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பார். ஒருவேளை அவர் அந்த விவசாய பேரில் நிலம் இல்லை, ஆனால் இன்னொருத்தருடைய நிலத்தை குத்தகை எடுத்து பண்ணுறாரு அப்படின்னாலுமே இந்த பயிர் காப்பீட்டில் பதிவு பண்ண முடியும். அதே தான், அவருடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, இது எல்லாமே ஆதார் கார்டுலையும் பேங்க் பாஸ்புக்லையும் பேர் ஒரே மாதிரி இருக்கணும். பட்டா வேற ஒரு நபர் பேரில் இருந்தாலும் அடங்கலில் இந்த விவசாயியோட பேர் வரும், அதாவது குறிப்பிட்ட ராமசாமி அப்படிங்கிற ஒரு பட்டா அவர் பேரில் இருக்குல்ல நிலம், சர்வே நம்பர் இது, பட்டா நம்பர் இது, அதோடைய நில அளவு இது, இந்த பட்டா வந்து ராமசாமின்ற ஒரு பேரில் இருக்குது, அதில் குப்புசாமி அப்படிங்கிற இவர் வந்து சாகுபடி பண்ணுறாரு, இவர் வந்து விவசாயம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதுவும் இந்த பயிர் காப்பீட்டுக்கு செல்லும். பட்டா நம்ம பேரில் தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பயிர் காப்பீடு பதிவு பண்ண முடியும் அப்படின்றது இல்லாமல், இன்னொருத்தர் பேரில் லேண்ட் இருந்தாலும் அவர் அங்கே சாகுபடி பண்ணுறாரு, விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக இந்த பயிர் காப்பீட்டில் பதிவு பண்ணலாம். இதுதான் தேவையான ஆவணங்கள். இப்போது இந்த பயிர் காப்பீட்டுக்கு நெல்லை பொறுத்த வரைக்கும் 1808 ரூபாய் வந்து பிரீமியமாக இருக்குது. இதில் 512 ரூபாய் வந்து விவசாயி பிரீமியம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிற 1296 ரூபாய் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கட்டுவாங்க. ஆக மொத்தம் அந்த ஃபார்மருக்கு, அந்த விவசாயிக்கு 1808 ரூபாய் வந்து செலுத்தப்படும். ஏதாவது இயற்கை பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு காப்பீடு தொகையா, இழப்பீடு தொகையா 34,086 ரூபாய் தருவாங்க ஒரு ஏக்கராக்கு. இப்போ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன அப்படின்னா, 15/9/2024 15/11/2024 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 15 நவம்பர் 15 வரைக்கும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும். சரி, இந்த திட்டத்தில் எங்கே போய் விண்ணப்பிக்கிறது, எப்படி விண்ணப்பிக்கிறது? இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா PMFBY சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்களாகவே சுயமாகவும் பதிவு பண்ணலாம். அப்படி பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. ஏன்னா புதுசாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதில் கேட்குற ஆவணங்கள் சரியாக வைக்கணும். அதே மாதிரி வைக்கப்பட்ட ஆவணத்தில் ஏதாவது குறை இருக்குது, குளறுபடி இருக்குது அப்படின்னா அவங்க திரும்ப அனுப்புவாங்க. அதை சரியாக நீங்கள் பார்த்து மறுபடியும்
அதை பரிசீலனை பண்ணி அனுப்பும்போது நாம் அதில் இருக்கிற தவறுகளை களைஞ்சு மறுபடியும் அனுப்புகிற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். திரும்ப அனுப்பி அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் சுயமாக பண்ணும்போது இருக்கணும். இல்லைங்க, எனக்கு அவ்வளோலாம் டென்ஷன் வேண்டாம், நான் பயிர் காப்பீடு பண்ணுவேன், எனக்கு டென்ஷன் இல்லாமல் பண்ணிக்கணும், எனக்கு சரியான முறையில் செஞ்சு தரணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற சிஎஸ்சி பொது சேவை மையத்துக்கு போங்க. அவங்க உங்களுக்கு இந்த திட்டத்தில் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க, பில்லும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது குறை இருக்குது, குளறுபடி இருக்குது, திரும்பவும் வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க ஐடிக்கு போகிறதுனால உடனே அதுக்கான தீர்வு கண்டு என்னென்ன ஆவணங்கள்லாம் விடுபட்டு போயிருக்கோ அல்லது என்னென்ன தேவைகள் இருக்கோ அல்லது என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை உடனே சொல்லி உங்களுக்கான அந்த கிளைம் ப்ராசஸ்ன்னு சொல்லப்படுற அந்த காப்பீடு தொகைக்கான இழப்பீடை பெறுவதற்கு மிக மிக உதவியாக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்குகிற இந்த திட்டமானது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. நம்ம ஆட்கள் எல்லாருமே கடைசி 10 நாள் பார்த்துக்கலாம், கடைசி 5 நாள் பார்த்துக்கலாம், கடைசி 3 நாள் பார்த்துக்கலான்னு காத்திருந்து காத்திருந்து கடைசி நேரத்தில் போய் அந்த சிஎஸ்சி சென்டரில் போய் குமியும் போது எந்த வேலையும் யாராலையும் செய்ய முடியாமையும் போயிடுது. சர்வர் இதனால ரொம்பவே ஸ்லோவாயிடுது. இந்த காணொலியை நான் போடுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போவே உங்களுக்கான இந்த காப்பீட்டுக்கான அந்த ஆதாரங்களை ஆவணங்களை சேகரித்து இப்போவே இன்னிலிருந்தே நாளையிலிருந்தோ பதிவு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கடைசி நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்காதிங்க. அப்படி காத்துட்டு இருக்கும்போது உடனே அப்படி முடிகிற வேலை 1 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், ஏன் 1 நாள் கூட நீங்கள் காத்திருந்து அந்த பதிவை செய்கிற மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறீங்க. கடைசி காலம் கடைசி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்காம இப்போவே முன்னக்கூட்டியே போய் இந்த பயிர் காப்பீடை பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? நம்ம நேரத்தையும் வீணடிக்காமல் மற்றவங்க நேரத்தையும் வீணடிக்காமல் நமக்கான தேவையை நம்ம நிறைவேற்றிக்கலாம். அப்புறம் சிஎஸ்சி சென்டரில் போய் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன மாதிரியான சிஎஸ்சி சென்டர்? தொடர்ச்சியாக எல்லா நேரங்களையும் எல்லா நாட்களையும் இயங்கக்கூடிய பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த சிஎஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் இந்த திட்டத்தில் பதிவு பண்ணுங்க. இந்த தீபாவளி நேரத்தில் பட்டாசு கடை மாதிரி புதுசு புதுசாக சில சென்டர்ஸ் சில இடங்கள் உதயமாகும். இந்த பயிர் காப்பீட்டுக்கு மட்டும் தொடங்குவாங்க, அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுவாங்க. எங்கே பண்ண என்ன சிஎஸ் சென்டர் தானே சொல்லி நம்ம ஆட்களை போய் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே பதிவு பண்ணவங்களுக்கு கிளைம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சரியான ஆவணங்களை முறையாக பதிவேற்றம் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற சிஎஸ்சி சென்டரில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக பண்ணுற இடங்கள் திடீர்னு உதயமாகிற இந்த பட்டாசு கடை மாதிரி இருக்க சிஎஸ் சென்டர்லாம் போய் பதிவு பண்ணிங்கன்னா அன்னைக்கு இருக்க சூழலில் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் ரிவர்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போய் கேட்கவும் முடியாது, எங்கே கட்டினீங்கன்னு தெரியாது. அது திடீர்னு போட்டாங்க, திடீர்னு எடுத்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களது ஆவணம் போய் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற அந்த தகவல் உங்களுக்கு வராது. நீங்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ரிவர்ட் வந்தால் உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தால் கூட நீங்கள் யாரை போய் அணுகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதனால் அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கிற இந்த சிஎஸ்சி சென்டர்களுக்கு போய் பதிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா போய் கேட்க முடியும், அணுக முடியும். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உதவி செய்ய தயாராகவும் இருக்காங்க. அப்படி உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நல்ல இயங்கக்கூடிய அந்த சேவை மையங்களில் போய் அணுகுங்க, அந்த சிஎஸ் சென்டரில் போய் அணுகுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டாலே கிளைம் வந்துடணும் அப்படின்றது நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆனது கிடைக்கும். நம்ம ஆட்கள் அப்படி இல்லாமல் இன்சூரன்ஸ் போட்டாலே எனக்கு இந்த வருஷம் அதுக்கான இழப்பீடு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய இடங்கள்ல இருக்குது. உண்மையிலேயே அங்கே சேதாரம் ஏற்பட்டிருக்கு, பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த பகுதிகளுக்கு வந்து இழப்பீடு கிடைக்கும். பாதிப்பும் இல்லை சேதாரமும் இல்லை அப்படிங்கிற பகுதிகளுக்கு இழப்பீடு கிடைக்காது. போன வருஷம் யாரெல்லாம் பயிர் காப்பீடு பண்ணியிருந்தாங்களோ 2023ல் அவங்க எல்லாருக்குமே இப்போது இழப்பீடு தொகையானது அவங்க உங்களோட வங்கி கணக்குக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்துருச்சான்னு பார்க்கலன்னா உங்கள் வங்கியில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான இழப்பீடு தொகை வர வைக்கப்பட்டுச்சு. செக் பண்ணிட்டு அப்படியே அந்த காசு எடுத்தாந்து பயிர் காப்பீடு கட்டிக்கங்க. பயிர் காப்பீடு பற்றின தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற இந்த துரித முயற்சியில்
ஏதாவது ஒரு சில தகவல்கள் விடுபட்டு போயிருக்கலாம். அதை தப்பாக எடுத்துக்காம கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை தெளிவாக போட முயற்சி பண்ணுறேன். அப்புறம் இந்த பயிர் காப்பீடை பற்றின உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான முயற்சிகள் நான் தொடர்ந்து செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு ஊக்கமாக இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு தம்ஸ்அப், அதாவது ஒரு லைக்கு, அப்படியே ஷேர். இது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த காணொளி எல்லாருக்கும் போய் சேரும். அப்படி சேரும்போது நான் செஞ்ச வேலைக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து காணொளிகள் போட எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஊந்துகோலாக இருக்கும். அதை மறந்து நம்மோட இணைஞ்சிருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.